ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காவேரி நகர் பகுதியில் இருக்கிற அருமையான ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் மதத்தை ஸ்தாபிக்கவோ மதத்தை பிரச்சாரம் பண்ணவோ இயேசு கிறிஸ்து வரவில்லை. சீர்கெட்டு போயிருக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், பரம்பரை பரம்பரையாக வந்த பாவ சாபங்கள், எல்லாருடைய பாவங்களை நீக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த ரத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தி எல்லா மனுக்குல பாவங்களுக்காக அவர் ஒருவரே அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவரை அடித்தார்கள். அவருக்கு தலையிலே முள்முடி சூட்டினார்கள். ரெண்டு கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்தார்கள். அவர் மரித்துவிட்டார் என்று அவரை அடக்கம் செய்தார்கள். ஆனால் அவர் தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். பிரியமானவர்களே, அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கு இந்த இடத்துல இந்த நல்ல செய்தியை சொல்லுகிறேனே பிரியமானவர்களே, என்னுடைய சரீரத்திலே ஒரு பயங்கரமான ஒரு வியாதி இருந்தது. பிரியமானவர்களே, நான் பொய் சொல்லவில்லை, எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. மாம்பழம் பகுதியில் இருக்கிற அண்ணாமலை மருத்துவமனையிலே அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். டி நகர்ல இருக்கிற பாரத ராஜா மருத்துவமனையிலே அட்மிட் பண்ணிருந்தேன். வடப்பயில இருக்கிற விஜய ஹாஸ்பிட்டல் அதிலும் அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் முழுவதும் என்னை அரசாங்க மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனையில என்னை மென்டல் பண்ணினார்கள். ஆனால் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு மருந்தே இல்லை, உங்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி அவருடைய வாழ்க்கையை முழுவதும் என் பாவங்களை நான் ஒப்பு கொடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் மெட்பிளஸ் மெடிக்கல்ல 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்குவேன் ஒவ்வொரு மாதமும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை குணமாக்கி 9.5 ஆண்டுகள் ஆகிறது. 9.5 ஆண்டுகளும் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல், எந்த மருத்துவமனைக்கும் போகாமல் கர்த்தரனை சுகமாக்கினார். பிரியமானவர்களே, இதை குணமாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீர்களா? மருந்து மாத்திரைகள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்களா? எனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதே மாம்பழம் பகுதியில் இருக்கிற பன்னீர்செல்வம் நகர் என்ற பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தேன். பிரியமானவர்களே, எனக்கு சுகத்தை கொடுத்த அதே ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை குணமாக்க நீங்கள் மனம் மாற வேண்டாம், மதம் மாற வேண்டாம். உங்க உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல இடம். குடித்து வெறித்து சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஒயின் ஷாப்புக்கும் மது தேவையில்லாத போதை வஸ்துகளுக்கு செலவை செய்து குடும்பத்தை பார்க்காமல் பிள்ளைகளை பார்க்காமல் சீர்கெட்டு போயிருக்கிற ஜனங்களை கர்த்தர் சீர்படுத்ததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்ற நற்செய்தி. அவர் வரும்பொழுது அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை விட்டு ஒளிந்து நாம் மனம் திரும்பினால் மாத்திரமே அவரை சந்திக்க முடியும். வசனம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2022 வருடங்களுக்கு முன்பதாக எப்படி வந்தாரோ, அவர் ஒரு மனித அவதாரம் எடுத்தார், கண்ணீர் வயிற்றிலே பிறந்தார், பாவங்களுக்காக மரித்தார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவருடைய வாயிலே வஞ்சனம் காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் அவர் மரித்தார். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி மீண்டுமாய் நம்முடைய ஜனங்களை சந்திக்க அவர் வருகிறார். ஆயத்தப்படுவோம். பாவத்திலிருந்து விடுதலை தருகிற ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திலிருந்து நம்மை யார் விடுவிக்க முடியும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நாங்கள் 5 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷம் தான் சொல்லுவோம்.
ஆனால் இந்த வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம் உள்ளது. இந்த வார்த்தைகள் அத்தனையும் உண்மையானது. ஜனங்களை மீட்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் மரித்தால் எங்கே போவோம் என்ற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்களோ பொருளோ பணமோ நம்முடைய ஆத்மாவுக்கு நல்வழியை காட்டாது. ஆனால் நமக்கு வழியை காட்டுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மதம் மாற்ற வரவில்லை, நாங்களும் அதற்காக வரவில்லை. நல்ல செய்தியை சொல்லுகிறோம், இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்ற நல்ல செய்தி. ஆகவே இந்த நல்ல செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவனுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, தம்மோடு கூட அவர் சேர்த்துக் கொள்வார். அவர் மீண்டும் வரும்பொழுது தம்முடைய ஜனங்களை அவர் சந்தித்து நம்மை அழைத்து கொண்டு போக அவர் வருகிறார். ஆகவே கடவுளை தேடி நான் போவதில்லை, கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ரட்சணிய நான், இன்றைக்கே மனம் திரும்புகிற நான், இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவரையும் கைவிடுகிறதோ அல்லது ஒருவரும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. ஆகவே எங்கே ரட்சணையே நான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவரை நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காவிரி நகர் பகுதியிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, கேட்கிறவர்கள் கேட்கிற வண்ணமாய் அல்ல, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும், உங்களுடைய கரம் கூடந்து வழிநடத்தட்டும். உங்களுடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் திரும்புவதில்லை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.